இன்னைக்கு காலையில் தான் அதிகாலை வாசிக்க ஆரம்பித்து இப்போ தான் முடித்தேன். எனக்கு ஒரு சவால் இருந்தது, இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பின்னாடி வாசிக்கிறதுல தெரிஞ்ச கதையவே எப்படி நீங்கள் வந்து எனக்கு சுவாரஸ்யமாக சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயத்தோடு தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு தோழர். நாவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக அப்படி வாசிக்க ஆரம்பித்தோடனே மலமலன்னு உள்ளே இழுத்துட்டு போகிற தன்மையோடு அமைஞ்சிருக்கு. ரொம்ப எளிமையான நடை, ரொம்ப தோக்க நிலை வாசகர்கள் கூட அப்படி டக்குன்னு அந்த கதைக்குள்ளே வந்துட முடியும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து முதல் வரியிலே கதைக்குள்ள தலைகீழாக குதிக்க வைக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன். கதைக்கு தேவையில்லாத ஒரு வரி கூட இல்லை. அப்புறம் அந்த எழுத்து நடையில் காட்சி உருவாதல், அந்த காட்சி தான் நம்ம வாசிக்கும்போது நம்ம மனசு உருவாக்குற காட்சி தான் ஒரு கதையினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். அது மிகச்சிறப்பாக வந்திருக்குது. அதனால் எனக்கு இந்த மூன்று விஷயங்கள் வந்து நாவல் துவங்கி வாசிட்டு இருக்கும்போதே கதைக்கு வெளியில் மிக பிடித்த அந்த வடிவமைப்பிலிருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. இது எல்லா வாசகர்களுக்கும் மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது வந்து ஒரு 2K கிட்ஸுடைய கதைன்னு பார்க்க முடியாது. ஒரு 90s கிட்ஸு நவீன உலகத்தை எதிர்கொள்கிறதுல உள்ள அந்த இரட்டை பிரதிபலிப்பு மனநிலையை தான் வெளிப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். 2000 பிறகான இந்த உலகமயமாக்கல் மாற்றத்தில் இந்த புதிய உலகத்தையும் பார்க்குறவங்க 2K கிட்ஸோடு பயணிக்க வேண்டிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் இணைக்கிற இடத்துல வரக்கூடிய உளவியல் சிக்கல்கள், ஆறுமுகநேரி உலகம் சென்னை உலகம்னு தமிழ் செல்வன் தோழர் சொன்னது மாதிரி அது ரெண்டும் இணையிற இடத்துல உள்ள மனிதர்களுடைய உளவியல் குழப்பங்கள், அவ்வளோ தெளிவான பூங்குழலி திடீர்னு எப்படி ஒரு தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லது அம்மாவுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற இடம்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொன்னால் ரொம்ப பழைய ஆட்கள் படித்தா கூட இந்த இடத்த தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு தெரியல. ரொம்ப புதிய ஆட்கள் 2K கிட்ஸ் படித்தாங்கனாலும் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ரெண்டு உலகத்தையும் பார்த்தவங்கனால இதை நிச்சயமாக புரிஞ்சுக்கிற முடியும். இது வந்து ஒரு மற்றவங்களுக்காக வாழ்கிறது, குறைந்தபட்சம் அவங்க அன்பை மதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு 2000 முன்னான ஒரு வழக்கம் அல்லது கல்ச்சர். 2K கிட்ஸ்ட்ட இல்லாத ஒரு விஷயம்னு கூட அதை பார்க்கலாம். அது ரெண்டையும் பிரதிபலிக்கிற மையமாக, அதுவும் குழப்பத்தோடு, சரியா சரியில்லையா, நம்ம தப்பு செஞ்சோமா நம்ம சரியாக தான் செஞ்சோமாங்கிற குழப்பத்தோடு பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான கேரக்டராக பூங்குழலி தெரிகிறாங்க. அப்புறம் நாவலில் யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தவறு அப்படிங்கிற பட்டிமன்ற விவாதங்களோ அதுக்கான தீர்ப்போ முக்கியமாக இல்லை. அதுக்கான ஸ்பேஸை வந்து வாசகருக்கு கொடுத்துருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்னோடய கருத்தியல்லேருந்து நான் வந்து என்னோடய கிளைமேக்ஸை நான் எடுத்துக்கிடுவேன். அப்படி அவங்கவுங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய கருத்தியல் ஸ்பேஸு, வெறும் சம்பவங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கருத்தியல் ரீதியான ஒரு பெரிய இடைவெளியை வந்து இந்த நாவல் வந்து கொடுத்துருக்கு. அந்த வகையில் இது ஒரு பெரிய விவாதத்துக்கான, நமக்கு நம்மளே இந்த நாவலை படிச்சுட்டு பூங்குழல் செஞ்சது சரியா, ஏன் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் ஒழுங்காக பேசலை, குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கல, அல்லது அவங்க செஞ்சது சரி தான், இப்படி எல்லா வகையிலையும் எந்த கேரக்டரோடு வேணாலும் ஏந்து போய் பேசுகிறதுக்குரிய ஸ்பேஸ் வந்து வாசகனுக்கு கிடைக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான நாவல் தொடர், அதுவும் இந்த ஐடி துறையை பிரதிபலிக்கிற, அதுவும் ஒரு கிராமப்புறத்திலிருந்து சென்னைக்கு போய் வாழ்கிற மனிதர்களுடைய உளவியல், அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாக்களுடைய உளவியல், அந்த பிரிவு, கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வரவங்க, நகரத்திலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுடைய பிரிவு துயர், பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கிற இந்த காலம், இதெல்லாம் ஒரு தொடர் விவாதங்களை ஒரு சோகத்தையும் கிளப்பிக்கிட்டே இருக்கிற விஷயம், அது எல்லாமே இதில் வந்து பதிவாயிருக்குது. ரொம்ப முக்கியமான நாவல் தொடர் இந்த காலத்தில். இப்படி ஒரு நாவல் வந்து காலத்தின் தேவையும் கூட. ஏன்னா இந்த உரையாடல்கள் இது பற்றியெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய உரையாடல்களோடு உள்ள நாவல்கள் மிக குறைவாக இருக்குது. அப்படியே சில நாவல்களும் படைப்புகளும் பேசினாலும் கூட அது எழுத்தாளருடைய ஃபிலாசபியை, அவர் நம்புகிற ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமாக வாசகனையை நோக்கி தள்ளுற வேலையை தான் செய்யுது. அப்படி இல்லாமல் நம்ம கருத்தை ரொம்ப நாசூக்காக சொல்லிவிட்டு ஒதுங்கி நிற்கிறது தானே சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் என் கருத்துக்கு நீ வா அப்படின்னு வாசகர்களை கழுத்தில் துண்டு போட்டு இழுக்கிற வேலையை இது செய்யவே இல்லை. இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி பல இடங்களை சொல்ல முடியும். கதை கதை போக்கில் போயிட்டு இருந்தாலும் அங்கங்கே தத்துவ ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவோ அங்கங்கே உங்களுடைய வரிகள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. உதாரணமாக குழந்தைகள் வந்து பசிக்குதுன்னு தான் அழுகும், பசிக்குமேன்னு அழுகாது. அப்போ நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்தை
அந்த எக்ஸிஸ்டன்சியலிசம் சொல்கிற இருத்தலியலினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரியான சில இடங்கள், பணத்தை நோக்கி ஓடுற வாழ்க்கை எதை இழக்குது அப்படிங்கிறது, அது மாதிரியான நிறைய வரிகள் வந்து அங்கங்கே பளிச்சுன்னு அதை மட்டுமே தனியாக தொகுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா அத்தியாயத்திலையும் அப்படியான சில வரிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மணிமாறன் தோழர் சொல்கிற மாதிரி நாவல்கள் ஒரு தத்துவ உரையாடலை நடத்தியிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுல எனக்கு எப்பயுமே உடன்பாடு உண்டு. அந்த வகையிலையும் இது வந்து ரொம்ப தனிச்சு நிற்கிது. இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுன்னு நான் நேரில் பார்க்கும்போது கூட பேசுகிறேன்.